நேத்தி பாத்தீங்கன்னா வீடியோல வந்துட்டு நான் உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து டிப்ஸ் கேட்டிருந்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஊத்தி வச்சுட்டு காலையிலேயே நம்ம வந்து கழுவிக்கலாம். இதே மாதிரி வாரம் ஒரு டைம் செஞ்சோம்னா அந்த வாடையெல்லாம் எதுவும் வராது. ஹாய், நம்மளா செஞ்ச சாப்பாடு சாப்பிட போகிறேன். வெங்காய ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், எப்படி இருக்குமோ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறேன்னா வெங்காய ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செய்ய போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பொழுது மாதிரியே நான் தோசை சுடலாம்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சிட்டேன். வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சாப்பாடு வச்சிடலாம், எனக்கு வெங்காய ரசமும் உருளைக்கிழங்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இல்லை, இப்போ வந்து கடையிலேருந்து வர்றப்பே பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்கிட்டாங்க. பாத்தீங்கன்னா அப்புறம் சாப்பாடு வச்சு ரசம் வெங்காய ரசம் வச்சு உருளைக்கிழங்கு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளிய ஊற வச்சிடலாம். புளி ஊறட்டுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய ரசம் உருளைக்கிழங்கு வறுவல்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுவே தான் வீட்டில் செய்வோம். இப்போ உருளைக்கிழங்க கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குங்கிறதுனால எப்பொழுதும் ஒரு கப்பு தான் சாப்பாடு வைப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வச்சுருக்கேன், நாளைக்கு பழைய சாதத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு அரிசியை களைஞ்சி நம்ம அவ்வளோ சாப்பாடு வச்சிடலாம். பழைய சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி நல்லா இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில் தான் சாப்பாடு வைக்கிறேன். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க, ஊருவா உளுந்த ரசத்தில் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் மாட்டுக்கு ஊற்றணும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி களையிற தண்ணி உளுந்து தண்ணியெல்லாம் ஊற்றி தான் வைப்போம். எங்கள் மாமியார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியில் குடம் வச்சு அரிசி களைஞ்ச தண்ணி இது மாதிரி உளுந்து அலசுறது அப்புறம் வந்துட்டு வடித்த தண்ணி எல்லாமே மாட்டுக்கு தான் ஊற்றி வைப்போம், வேஸ்ட் பண்ணிட மாட்டோம். இங்கே திருப்பூரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கீழே தான் ஊற்றி ஆகணும், அதனால தான் நாங்கள் கீழே ஊற்றிடுறது. இப்போ நல்லா களைஞ்சாச்சு, நம்ம இப்போ சாப்பாடு வச்சிடலாம். இந்த அடுப்பில் சாப்பாடு இருக்கட்டும், நம்ம இந்த அடுப்பில் ரசம் தாளிச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். சரண்யா சிஸ்டர், உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துட்டு நான் உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து டிப்ஸ் கேட்டிருந்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு, நம்ம ரசத்தை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காய ரசத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் தீர்ந்துருச்சு, அதனால நான் பெரிய வெங்காயமே கட் பண்ணியிருக்கேன். அதோடய வரமிளகா அதுலேயும் போட்டுக்கலாம். தாளிக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்தாச்சு, ரொம்ப கொதிக்க விட தேவையில்ல, நுரக்கட்டி வந்தால் போதும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது, இது மாதிரி லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இப்போ நம்ம இதே பாத்திரத்தை உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம். லேசாக அலம்பிட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். எண்ணெயிலே உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். உரவளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட நல்லா சேர்த்து உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். சாப்பாடு வந்துட்டா வருது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம வடிச்சுக்கலாம்.
கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க மண்சட்டியில சமைக்கிறப்ப வாடை வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுப்புல எண்ணெய், அடுப்புல சட்டியை வச்ச உடனே எண்ணெயா வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுவரை நம்ம வாடை வர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வடிச்சதுக்கு வந்து சூடாக இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மண்சட்டியில் அப்படியே ஊற்றி அப்படியே நம்ம வச்சுட்டு வாரம் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அந்த அந்த வாடையெல்லாம் வராது, மண்சட்டி வந்துட்டு நல்லா பழகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் சமைக்கிறவங்களாக இருந்ததுன்னா வடிக்கிற தண்ணி இருக்காது, அதனால பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு நல்லா மண்சட்டியை கழுவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா நம்ம தடவி கவுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம சமைக்கிறப்ப கழுவிட்டு நம்ம சமைச்சோம்னா அந்த வாடை வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க, மண் சட்டினாலே நம்ம வந்து அடுப்பில் வைக்கிறப்போ எண்ணெய் கண்டிப்பாக வரதான் செய்யும், அதனால எந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி எந்த வாடையும் வராது. இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுட்டு காலையிலேயே நம்ம வந்து கழுவிக்கலாம். இதே மாதிரி வாரம் ஒரு டைம் செஞ்சோம்னா அந்த வாடையெல்லாம் எதுவும் வராது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நான் உடனே எங்கள் மாமியிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், மாமி தான் சொன்னாங்க இது மாதிரி செஞ்சால் வாடையெல்லாம் வராதுன்னு, அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப நானே எங்க வீட்டுக்காரர் சாப்பிட போறேன். ஹாய், அம்மலா செஞ்ச சாப்பாடு சாப்பிட போறேன். வெங்காய ரசம், உருளைக்கிழங்க வறுவல், எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வெங்காய ரசம், உருளைக்கிழங்கு வறுவல் செம்மையாக இருக்குதுன்னு அவங்க தான் சொல்ல சொன்னாங்க. அம்மலா மேடம் அவங்கள கரெக்டாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி, எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கங்க. அவங்க பொய் சொல்றாங்க, நான் வச்ச ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பரா இருக்கு.